இதை TNTR நமக்கு நாமே ஊடகமாய் வாழ்வது வரம் வாழ்வு அது வரம் மேதகு டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவின் சிந்தனைகளிலிருந்து சில வரிகள் All birds find shelter during a rain, but eagle avoids rain by flying above the clouds. எல்லா பறவைகளும் மழைக்காலத்தில் கூடுகளில் அடையும் ஆனால் கழுகு மழையை தவிர்க்க மேகத்திற்கு மேலாக பறக்கும் ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலும் பிரச்சனை நீங்கள் ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் ஸ்கூல் டீச்சர் எக்ஸாம் என்று சொல்லி ஒரு பிரச்சனைகள் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்றா பாஸ் சேலரி கோவர்க்கர்ஸ் என்ற இஷ்யூஸ் நீங்கள் கல்யாணம் கட்டியிருந்தாலும் சரி துறவியாகி இமயமலையில் போயிருந்தாலும் சரி பிரச்சனை இல்லாத மனசை இந்த உலகத்தில் இருக்க முடியாது நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரிதான் ஒரு நாளைக்கு 100 கோடி சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரிதான் எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைன்றது விட்டு வைக்காது அது உங்களையும் சேர்த்து தான் அப்போ நீங்கள் இந்த பிரச்சனைக்கு பயந்து ஓடி ஒளிய போகிறீங்களா இல்லாட்டி கழுகு போல பிரச்சனையை தாண்டி பறந்து உங்களோட லட்சியத்தை அடைய போகிறீங்களா அது உங்களோட கையிலான் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த உலகத்தில் சாய்ச்சவங்க எல்லாரும் ஒரு கஷ்டமும் இல்லாமல் சிம்பிளாக சாய்ச்சிட்டு போயிட்டாங்கன்றது இல்லை ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் தோமஸ் அல்வா எடிசன் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சவர் மோஷன் பிக்சர் கண்டுபிடிச்சவர் எலக்ட்ரிசிட்டி லைட் பல்ப் கண்டுபிடிச்சவர் அப்போ 1940 10th of December அவரோட ஃபேக்ட்ரி அது கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷனால் ஃபேக்ட்ரி அதாவது 10 பில்டிங் எரிஞ்சு ஒன்றிருக்கு அப்போ ஃபயர் ஒர்க்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஃபயர் பிரிகேட் வந்து கெமிக்கல் இன்வால்வ் பண்ணபடியாக அவங்களுக்கு ஃபயரை நிப்பாட்டையெல்லாம் போயிடும் அப்போ எடிசன் வந்து அவங்களோட வந்து நின்று காய்ச்சி கொண்டிருக்கார் அப்போ அவரோட மகன் சார்ல்ஸுக்கு அப்போ 24 வயசு அவரும் வர்றார் சார்ல்ஸ் இது இதை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அந்த அவங்களோட அந்த கன்வர்சேஷன் அந்த டைமில் அதை நான் தமிழில் சொல்கிறேன் அப்போ சார்ல்ஸ் வந்து அப்பாட்ட கேட்டிருக்காரு அப்பா நீங்கள் ஓகேயான்னு சொன்னால் எல்லாமே எரிஞ்சு கொண்டிருக்குது அவர் ஃபுல் கனவை எரிஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி நீங்கள் ஓகேயான்னு கேட்குறேன் அப்போ அவர் சொல்லுவார் ஓடி போயிட்டு அம்மாவை குட்டி வா என்கிட்ட இப்படி ஒரு ஸ்பெக்டாக்குலர் ஃபயராக அவள் இனி லைஃப்பில் பார்க்க போகிறதில்லை அவள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வா காட்டுவோம்ண்டு மானுக்கு ஒரே அதிர்ச்சி உங்களோட லைஃப் ஒர்க்கே எரிஞ்சு கொண்டிருக்குது உங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸ்லேருந்து பேட்டர்ன் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட 24 மில்லியன் வர்த்தான ப்ராடக்ட்ஸ் அன்றைக்கு எரிஞ்சிருக்குது அப்படி எரிஞ்சு கொண்டிருக்குது ஒன்றையுமே நடக்கிற மாதிரி இவ்வளோ காமாக இருக்குது அப்போ அவர் சொல்லியிருக்காரு அது பரவாயில்ல எல்லாமே இதெல்லாமே ரபிஷ் தான் ஒன்றும் தேவையில்லாது நாங்கள் திருப்பி பில் பண்ணிக்கொள்வோம் எவ்வளோ ஒரு காம் எவ்வளோ ஒரு கூல்னஸ் எல்லாமே எரியுது அவரோட லைஃப் டைம் எத்தனை பேட்டர்ன் அதில் வச்சுருந்தவர் எத்தனை ரிப்போர்ட்ஸ் எத்தனை ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றுமே பற்றி அவர் வரி பண்ணல அப்போ அன்றைக்கு நியூயார்க் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்குறாங்க எல்லாமே போயிட்டு என்ன செய்ய போகிறீங்க அவர் சொன்னார் ஒன்றும் போகலை நான் இப்போ எனக்கு இப்போ 64 வயசு ரொம்ப டயர்டாக இருக்குது ஓடி போய் இந்த ஃபயர் இதில் ஓடி தெரிஞ்சதில் நாளைக்கு மார்னிங் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் சொன்னதை மாதிரியே நான் அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணினார் அந்த அதே வருஷத்தில் அந்த ஒரு வருஷத்தில் அந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து $10 மில்லியன் அந்த டைமில் எப்படி அவரால் முடிச்சது அதுதான் அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நாங்கள் சின்ன பிரச்சனை வந்தாலே ஐயையோ ஐயையோ என்ன செய்கிறது அடுத்தது என்ன செய்கிறது ஒன்றுமே செய்யலாம் ஐயோ எங்களால் முடியாதுன்னு விட்டுறோம் அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு நடந்தாலும் அடுத்த ஸ்டெப் என்ன என்ற அவங்க சேலஞ்சாக பார்க்குறாங்க இது வந்து எங்களுக்கு பிரச்சனை தடை என்று பார்க்கல அவங்க அதை தாண்டி எப்படி போகலாம் அது எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க அவங்க சிக்கலுக்கு செய்ய முடிஞ்சுன்னு சொன்னால் எங்களாலேயும் செய்ய முடியும் ட்ரை பண்ணுங்கள் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க